வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வச்சு எப்படி நம்ம குல்ஃபி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நல்லா இருக்கா? இது வந்து நான் வந்து அடைமாவோட ஃப்ரீயா வாங்கினேன், அதுக்காக உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் சுபீஸ் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெலிகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெலிகான் முத்தினதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து நம்ம அடுப்பு மேல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம இதுல பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான பாலாக. ஆரஞ்சு எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இது வந்து மிதமான சூட்டில் நல்லா வந்து பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பொங்க போகுது, சிம்மில் வச்சு நல்லா இப்போ நான் கலக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்க, ஆடை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஆடை செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அப்படி தான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கட்டியாக இருக்கும் அப்படியே. இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மொத்தமாக வந்து சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதை கீழே இறக்கி வச்சுலாம். அதுக்கு முன்னாடி ஆல்மண்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் துருவி கொஞ்சம் முழுசு முழுசு அப்படி வச்சுருக்கேன், கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து டம்ளருக்கு மேலே நான் மூடி வைக்கிறதுக்கு பால் கவரை ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். நான் இந்த பால் தான் வந்து குல்ஃபி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணேன், அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளேடு, அப்போ தான் வந்து ஐஸ் குச்சி செருவ முடியும், அதுக்காக தான் வந்து நான் பிளேடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் குச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 6 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ டம்ளர் ஆகும் தெரியலை, அதனால தான் வந்து ஒரு 6 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ வாங்க நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. பால் இந்த மாதிரி இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து 1 டம்ளருக்கு 2 கரண்டி வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் கரெக்டாக 2 கரண்டி தான் ஆச்சு. இப்போ வந்து அந்த பால் கவரை வச்சு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லலாம் மடிச்சுட்டு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். நீங்கள் வேணால் அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பால் கவர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கவர் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளேட் வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன், அப்போ தான் வந்து ஐஸ் குச்சி செருவ முடியும். குட்டியாகவே போட்டுக்கிறேன், இல்லைனா வந்து ஐஸ் குச்சி சைடாக போகும். இப்போ வந்து நம்ம ஐஸ் குச்சி வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா குல்ஃபி மால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம 6 டம்ளருக்கும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அப்போ தான் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகும். நம்மளுடைய குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துடலாம். மேலே இருக்க கவர் எடுக்கிறேன். வாவ், எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சாதாரண பச்சை தண்ணியில் வந்து வச்சு கீழே இருக்க அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் பண்ணி விட்டுட்டால் தான் குல்ஃபி வந்து வெளியே வரும். இப்போ வந்து நான் வெளியே எடுக்கிறேன்.
வாவ், வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம பாதாம் போட்டோம்ல, அதெல்லாம் அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வீடியோ பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குல்ஃபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சுபீஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தினா தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முயற்சி திருவனையாக்கும். பை பை, தேங்க்யூ.